ஸ்ரீ ஹியர். புட்டு ஐஸ்கிரீமை இந்த அளவுக்கு பிரமாதமாக எவனும் சாப்பிட்ருக்க மாட்டாங்கிற மாதிரி தான் லிட்டர்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படி என்ன சம்பவம் ஆச்சுன்னா, தம்பி தங்கச்சியை கூட்டிகிட்டு ஏதாச்சும் சாப்பிட போகலாமேன்னு தூத்துக்குடி போல்பேட்டில் இருக்கிற லசி டேன் பர்கர் பாவுங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போயிருந்தோம். வெஜ் லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த பிளேஸை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுல்லாகவே வெஜ் தான் பண்ணுறாங்க. சீரியஸாக சொல்கிறேங்க, உள்ளே போகிற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது ரெண்டு பேரும் சேர்ந்து பில்லில் எனக்கு இப்படி ஆப்போ வைப்பாங்கன்னு. அப்படியே ஆர்டர் பண்ணி பில் ரேட்டை அப்படி ஜாஸ்தியாக ஏற்றி விட்டுட்டாங்க. பரவாயில்லைங்க, நம்மளும் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வாங்கி கொடுக்குறோம், அவங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணட்டும் சொல்லி நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்மைலீஸ்னு ஒரு மேட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நல்லா தந்தூரி சாஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சிரித்த முகமாக அழகாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. தந்தூரி சாஸோட டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பாக செமையாக பக்காவாக இருந்தது. அடுத்து ஃப்ரை பண்ணி டிக்கா மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பன்னீர் டிக்கா ஸ்மாஷ் பண்ணி உள்ள ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. மேலே போட்டிருந்த சாஸ் அண்ட் மயோவோட எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு ஃப்ளேவர் செமையாக இருந்தது. இதை முடிச்சுட்டு அப்படியே அவங்க கடையோட ஸ்பெஷல் சீஸ் மார் பர்கர் பவுன்னு மேட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மினி சைஸ் பர்கர் மாதிரி சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவல் பர்கர் மாதிரி வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணாமல் நிறைய சீஸ் சாஸ் மயோலாம் போட்டு ஒரு மாதிரி க்ரீமியாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. போதும் சாப்பிட்டதெல்லாம் போதும்னு ஸ்பெஷல் ஃபலூடாவும் சாக்கோ லஸ்ஸியும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டில் வந்து ஸ்பெஷல் ஃபலூடா ட்ரை பண்ணி பார்த்தேன். மேலே நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு கீழே ஐஸ்கிரீம் வந்து மாதிரி க்ரீமியாக கொடுத்துருந்தாங்க. ஐஸ்கிரீமோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம பக்காவாக இருந்தது. இது நார்மல் ஃபலூடா மாதிரி இல்லாமல் நம்ம சாப்பிடவும் செய்யலாம் குடிக்கவும் செய்யலாங்கிற மாதிரி கான்செப்டில் கொடுத்துருந்தாங்க. தனியாக ஒரு ஸ்ட்ரா வரை கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து ஜெல்லிமாக இருந்ததுங்க. அதை அப்படியே குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் லஸ்ஸி ட்ரை பண்ணேன். நார்மல் லஸ்ஸியில் சாக்லேட் சிரப்பு வந்து மொத்தமாக ஊற்றி சைடில் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். நான் என்ன பண்ணேன், டைரெக்டாக குடிச்சிட்டு அதனால் நார்மல் லஸ்ஸி மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் மொத்தம் மிக்ஸ் பண்ணி குடித்தேன் பாருங்கள். அப்போ தான் சாக்லேட்டோட ஃப்ளேவர் எனக்கு பக்காவாக தெரிஞ்சுது. இதுக்கடுத்து கிட்கேட் மில்க்ஷேக் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். மைல்டான ஒரு ஃப்ளேவரில் ரொம்ப திக்காக எதுவும் இல்லாமல் மேலே கிட்கேட் வந்து ஸ்க்ரஷ் பண்ணி போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. ஆனால் இப்படி குடிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஸ்ட்ரா வழி அந்த கிட்கேட் ஃபுல்லாகவே வரல. நான் என்ன பண்ணேன், டைரெக்டாக எடுத்து அப்படியே பிடிச்சி பார்த்தேன். அப்போ தான் ரொம்ப கடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு வழி இதை எல்லாத்தையும் தம்சம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனில் தான் புட்டு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். நாலு டைப் ஐஸ்கிரீமை வந்து புட்டு குழாயில் போட்டு டீப் ஃப்ரீஸ் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. இதில் ஃபுல்லாகவே சுகர் பால்ஸ் நட்ஸு ஃப்ரூட்ஸு ஜெல்லி கார்ன்ஃப்ளெக்ஸு சாக்கோ சிரப்பெல்லாம் போட்டு பங்கமாக கார்னிஷிங் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஐஸ்கிரீமாக எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ பிரமாதமாக இருந்ததுங்க. பட்டர்ஸ்காட்ச் ஸ்ட்ராபெரி பிஸ்தா பிளாக்கரண்ட் நாலு ஃப்ளேவரில் வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஐஸ் வந்து டீப் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு அப்படி பல்லே கூசிடுச்சு. ஒரு வழியை ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க எல்லாத்தையும் ஃபினிஷிங் பண்ணோம். இவங்க அப்படியே சாப்பிட்டு சார் முடிச்சுட்டு, அண்ணன் ரொம்ப தகட்டுதுன்னு நீங்கள் சாப்பிடுன்னு மொத்தமாக என் கையில் கொடுத்துட்டாங்க. கூப்பிட்டு வந்த பாவத்துக்கும் வாங்கின பாவத்துக்கும் நான் தானே சாப்பிட்டு காலி பண்ணணும். அதனால் லாஸ்ட் உட்காந்து கடைசி நான் தாங்க முடித்தேன். ஓவரால் எனக்கு இவங்களோட ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துங்க. எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் பக்காவாக பண்ணிட்டுருக்காங்க. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் ஃபுட் அப்டேட்ஸ் ஃபாலோ அவர் சேனல்.